மாணவர்களுக்கு வணக்கம். இன்று 9ஆம் வகுப்பு இயல் 5 கற்க மொழிதல் என்ற தலைப்பின் கீழ் கல்வியில் சிறந்த பெண்கள் என்ற உரைநடை உலகத்தில் உள்ள கருத்துக்களை நாம் காண இருக்கின்றோம். தொடக்க காலத்தில் பெண்களின் கல்வி உயர்ந்து காணப்பட்டது. பின்பு இடைக்காலத்தில் வந்த ஒரு சில மூடர்களால் இந்த பெண் கல்வி என்பது இழி நிலைக்கு தள்ளப்பட்டது. இதற்கான காரணம் என்ன? பெண் கல்வி தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை எவ்வாறு வளர்ச்சி பெற்று இருக்கு? அப்படி பெண் கல்வி சிறந்த பல்வேறு வகையான பெண்கள் யார் யார்? இவை பல்வேறு வகையான காலகட்டத்தில் இதனுடைய வளர்ச்சி நிலையில் எவ்வாறு தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வந்தது என பல வகையான செய்திகளை இந்த உரையில் நாம் காண இருக்கின்றோம். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது தொடக்க காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பெண்களுடைய கல்விக்காக பல்வேறு வகையான அறிஞர்கள் போராடி இருக்கிறார்கள். அதற்கு பின்பு ஏற்பட்ட இந்த இடைக்காலத்தில் ஒரு சில மூடர்களால் இந்த பெண் கல்வி என்பது இழி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. அதற்கடுத்த காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை என்று நாம் கூறலாம். அப்படி அனைத்து துறைகளிலும் பெண்கள் இன்று காலூன்றி இருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு வகையான சிந்தனையாளர்களுடைய புரட்சிகரமான கருத்துக்கள் மட்டுமே ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது பெரியார், பாரதியார் இவர்களுடைய கருத்துக்கள் இன்றும் நிலைத்து நிற்கின்றன. அவை மட்டுமில்லாமல் தொடக்க காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது தொடக்க காலத்தில் இருக்கின்ற பல்வேறு வகையான பெண்பார் புலவர்களாலும் அவர்கள் மேலும் சிறப்பு பெற்றார்கள். அப்படி கல்வியில் சிறந்த பெண்கள் யார் யார், அவர்களுடைய சிறு வரலாறை பற்றி இந்த உரையில் நாம் காணலாம். கையில் உள்ள செல்வத்தை காட்டிலும் ஒரு நிலையான செல்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கல்வி செல்வம் மட்டும்தான். அப்படி இந்த கல்வி செல்வத்தால் இன்றைய உலகத்தில் உள்ளவர்கள் பல்வேறு வகையான சாதனைகளை புரிந்து வருகிறார்கள். அப்படி நம்மிடம் இருக்கும் வேறு பணமாக இருந்தாலும் சரி, இல்ல வேறு எந்த செல்வமாக இருந்தாலும் சரி, இவற்றை அவற்றை விட மிகவும் வலிமை வாய்ந்தது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கல்வி செல்வம் மட்டுமே. நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நாம் பிறந்தது முதல் இறுதி வரை நமக்கு கை கொடுக்கின்ற ஒரு சிறந்த செல்வம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த கல்வி செல்வம் மட்டும்தான். அப்படிப்பட்ட இந்த செல்வத்தை நாம் பேணி பாதுகாத்து அவற்றை கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட இந்த செல்வத்தை மிக முக்கியமாக யார் கற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுக்கு கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வந்து பெண்களை கற்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீட்டில் ஒரு ஆண் படித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டில் அவர் மட்டும்தான் படித்ததாக பொருள் கொள்றாங்க. அதே ஒரு பெண் ஒருத்தவங்க படித்தாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் கல்வியை கற்றதாக பொருள் எடுத்துக்கப்படுகிறது. அதனால் கல்வி என்பது மிக மிக அவசியமானது. அதுவும் பெண் கல்வி என்பது மிக மிக அவசியமானதாக கருதப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த கல்வியை பெண்கள் பெற்றால் அவர்கள் மிகவும் அழகு பெற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தையும் சொல்லியிருக்காங்க. சரி, இப்படி இந்த பெண் கல்வியானது தொடக்க காலத்தில் அப்படின்னு பார்க்கும்போது சங்க காலத்துல உயர்வு அடைந்திருக்கிறது. அதே வந்து இடைக்காலத்துல தாழ்வு அடைந்திருக்கிறது. ஏன் தாழ்வு அடைந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இடைக்காலத்துல இருக்கின்ற பல்வேறு வகையான மூடர்களால் இந்த பெண் கல்வி என்பது பெண்களுக்கு இழக்கப்படுகிறது. அப்படி இழக்கப்பட்டதுனால இவர்களுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. மறுக்கப்பட்ட காரணத்தினால் பெண்களுடைய உயர்வு என்பது குறைவாகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது மட்டும் இல்லாம இப்படி இந்த பெண் கல்வியை நம்ம உயர்த்துவதற்காக பல்வேறு வகையான சிந்தனையாளர்கள் பாடுபட்டு இருக்காங்க. அதெல்லாம் முன்பு சொன்னது போல பாரதியார், பெரியார், இது மட்டும் இல்லாம பல்வேறு வகையான பெண்பார் புலவர்களும் இருந்திருக்கிறாங்க. அதுல முக்கியமாக மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை அவர்களுடைய சாதனை பெண்கள் அவர்களுடைய சிறு வரலாற்றை இந்த பகுதியில நம்ம காண இருக்கின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க நமக்கு கொடுத்துக்கிற கருத்துக்கள் எல்லாத்தையும் ஒரு வில்லு பாட்டு வழியாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த குழு தலைவர் அங்க அந்த குழுவில் உள்ள நபர்களும் இங்க இருக்கக்கூடிய சாதனை பெற்ற பெண்களை பற்றிய கருத்துக்களை இங்கே ஒரு வில்லு பாட்டு வழியாக நமக்கு உணர்த்துகின்றார்கள். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது முதல் முதல்ல நம்மளுடைய மொழியாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும்
இருந்தாலும் சரி நகரமாக இருந்தாலும் சரி இல்ல நதியாக இருந்தாலும் சரி அவற்றை அனைத்தையும் நாம் தாய் என்றுதான் நாம் போற்றுவோம் நாடும் தாய்தான் நகரும் நதியும் தாய்தான் மொழியும் தாய்தான் சுழலும் புவியும் தாய்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதாவது நம்மளுடைய நாய் தா நம்மளுடைய நாடு தாய்நாடு என்றும் நகரும் நதி நதியும் பல்வேறு வகையான பெண் பெயர்கள் தான் உள்ளது அதே போன்ற நம்மளுடைய மொழி தாய்மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதே போல பூமி தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இப்படி நம்ம அனைத்திற்கும் நம்மளுடைய தாயோட ஒப்பிட்டு சொல்கின்றோம் அப்படிப்பட்ட இந்த கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய பல்வேறு வகையான பெண்பார் புலவர்கள் தாய்மையை பெற்றுள்ளார்கள் அந்த தாயோடு ஒப்பிட்டு இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றாங்க சரி அப்படி சொல்லும் போது முதல் முதல்ல இப்படி தாயை அடிப்படையாக வைத்து அனைத்திற்கும் பெயர் வைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த பெண்கள் என்ன நமக்கு கல்வியை கற்றால் இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவர்கள் எப்படி வந்து மேன்மை அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த பாட்டு பாட்டுல சொல்றாங்க படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் பால் முழுவதும் போற்றினும் கண்ணே அதாவது முதலில் பெண்களுக்கு கல்வி வேண்டும் பெண் கல்வி என்பது மிக மிக அவசியமானதாக கருதப்படுகிறது அந்த பெண்கள் கல்வி கற்றால் இந்த பால் முழுவதும் பால் என்றால் உலகம் உலகம் முழுவதும் போற்றிடும் கண்ணே இந்த உலகம் முழுவதும் உன்னை போற்றுவதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய கல்வி மட்டும்தான் அப்ப பெண் கல்வியை நாம் விரும்பி படிக்க வேண்டும் அவற்றை போற்றி நாம் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி நீங்க படிச்சீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் உங்களை போற்றுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பெண் கல்வியை நாம் கற்றால் சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி அப்படின்றாங்க நம்மளுடைய சிந்தனை பலத்தை மேலும் மேலும் அதிகரிப்பதற்கு இந்த பெண் கல்வி என்பது மிக மிக அவசியமானதாக கருதப்படுகிறது அப்ப நம்மளுடைய சுய சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கு இந்த பெண் கல்வி என்பது ஒரு உறுதுணையாக இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த பெண் கல்வியை நாம் போற்றி கற்க வேண்டும் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம சொந்த காலில் நின்றிடவே உடன் உதவும் கல்வி நம்மளுடைய சொந்த காலில் நாம் நிற்பதற்கு மிகவும் ஒரு உறுதுணையாக இருப்பது எது அப்படின்னு நம்மளுடைய கல்வி மட்டும்தான் அப்படிப்பட்ட அந்த கல்வியை பெண்கள் கற்க வேண்டும் அப்படி பெண்கள் கற்று கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்றாங்க படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் பால் முழுவதும் போற்றிடும் கண்ணே சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி சொந்த காலில் நின்றிடவே உடனுதவும் கல்வி நாம படிக்கணும் அப்படி படிக்கும் போது அதில் பெண் கல்வியை நம்ம விரும்பி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் பெண்களும் விரும்பி கல்வியை கற்க வேண்டும் அப்படி கற்கும் போது இந்த உலகம் முழுவதும் அவர்களை போற்றி மகிழும் அப்படின்றாங்க அதற்கடுத்தது அவர்களுடைய பெண்களுடைய சுய சிந்தனையை வளர்த்துக் கொள்வதற்கும் இந்த கல்வி ஒரு உறுதுணையாக இருக்கின்றது அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம அவர்கள் பெண்கள் சொந்த காலில் நிற்பதற்கு ஒரு உடனுதவியாக இருப்பது அந்த கல்வி மட்டுமே அப்படிப்பட்ட அந்த கல்வியை அவர்கள் விரும்பி போற்றி படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண் கல்வியை பற்றி இந்த குழு தலைவர் அவர்கள் தன்னுடைய கருத்தை முதல்ல வெளியிடுறாரு அதற்கடுத்தது அந்த குழுவில் உள்ளவர்கள் இந்த பெண் கல்வி என்பது எந்த காலத்துல சிறப்பு பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அந்த குழுவில் இருக்கிறாங்க அது வந்து குழு தலைவர் பதில் சொல்றாரு கற்காலம் முதலே கணிந்திருந்த தமிழன் பொற்காலம் எனவே புகழப்படும் காலம் எக்காலம் அது எக்காலம் அதாவது கற்காலத்திலிருந்து நம்மளுடைய தமிழ் இனம் அப்படின்னும் போது மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு இனமாக இருந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பொற்காலமாக புகழப்படும் காலம் எந்த காலம் அது எந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க அந்த காலம் எது அப்படின்னு கேட்டோம்னா பாட்டும் தொகையும் உருவான காலம் பாட்டு என்பது பத்து பாட்டு தொகை என்பது எட்டு தொகை இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் சங்க இலக்கியங்கள் உருவான காலத்தில் தான் நம்மளுடைய காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப நம்மளுடைய கற்காலத்திலிருந்து நம்மளுடைய தமிழ் இனம் என்பது மிகவும் வளர்ச்சி பெற்ற ஒரு இனமாக கருதப்படுகிறது அப்படி வளர்ச்சி பெற்று இருந்த ஒரு தமிழ் இனம் என்பது நம்மளுடைய பொற்காலமாக எந்த காலம் அறியப்படுகிறது என்றால் பாட்டும் தொகையும் உருவான காலத்தில் மட்டும்தான் அதாவது சங்க இலக்கியம் உருவான காலத்தில் நம்மளுடைய காலத்தை பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதற்கடுத்தது பார்க்கும்போது ஊட்டும் தமிழ் உணர்வு உயர்ந்திருந்த காலம் சங்க காலம் அதே போல நம்மளுடைய
தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய நம்மளுடைய தமிழ் மொழி மிகவும் உயர்ந்திருந்த காலம் எந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சங்க காலம். அப்ப சங்க காலத்துல இருக்கக்கூடிய அந்த பல்வேறு வகையான பெண்பார் புலவர்களாலும் இந்த பெண் கல்வி என்பது உயர்ந்தே காணப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி இருக்கும்போது முதல் முதல்ல சங்க காலத்துல யாரெல்லாம் தங்களுடைய பாடல்களின் மூலமாக தங்களுடைய கல்வியின் மூலமாக சிறப்பு பெற்று இருந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வையும் உயர்த்தியும் வெறியாடிய கண்ணியும் கொவ்வை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் செழித்திருந்த காலம். அப்படிப்பட்ட நம்மளுடைய இந்த சங்க காலத்தில் அவை அவையாரும் குயத்தி வெள்ளி குயத்தியாரும் வெறியாடிய கண்ணியும் அவர்கள் இயற்றிய பல்வேறு வகையான பாடல்களாலும் கொவ்வை தமிழை கொண்டு மாசாத்தியார் ஒவ்வொரு மாசாத்தியார் என்ற பெண்பால் புலவர்களாலும் இந்த பெண் கல்வி என்பது உயர்ந்தே காணப்பட்டது. அப்படிப்பட்ட இந்த பெண் கல்வி என்பது சங்க காலத்தில் ஒரு உயர்வை அடைந்திருந்தது, இடைக்காலத்தில் அவை தாழ்வை அடைந்திருந்தது. ஆனால் தற்காலத்தில் என்று பார்க்கும்போது இன்று பெண்கள் இல்லாத துறைகளே இல்லை என்று கூறலாம். கற்காலம் முதலே நம்மளுடைய தமிழ் இனம் மிகவும் சிறப்பு பெற்றதாக இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட சிறப்பு பெற்ற காலத்தில் பொற்காலம் என்று அழைக்கப்படும் காலம் இது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பாட்டும் தொகையும் உருவான காலம், பாட்டும் தொகையும் உருவான காலம் இது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சங்க காலம். அது மட்டும் இல்லாம நமக்கு தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சங்க இலக்கியத்தினால நம்மளுடைய தமிழ் உணர்வை நாம் அறிந்து கொள்ளலாம். அப்படி சங்க இலக்கியத்தின் மூலம் நமக்கு எந்த பெண்பார் புலவர்களை பற்றி உணர்த்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவையும் அவையாரும் குயத்தியும் வெண்ணி குயத்தியும் வெறியாடிய கண்ணியும் அவர்கள் இயற்றிய பல்வேறு வகையான பாடல்களாலையும் கோவை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் ஒவ்வொரு மாசாத்தியாரையும் செழித்திருந்த காலம். அவர்களால இந்த பெண் கல்வி என்பது உயர்ந்தே காணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கு அடுத்தது பெண்பார் புலவர்கள் சங்க காலத்துல மிகவும் சிறப்பு பெற்று இருந்த பெண்பார் புலவர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மூன்று மதிப்பெண் வினாக்கள்ல கேட்கப்படும். அதை பார்த்துருங்க. ஔவையார், ஒக்கூர் மாசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார், அல்லூர் நல்முல்லையார், நற்கண்ணையார், காக்கை பாலினியார், வெள்ளி வீதியார், காவன் பெண்டு நப்பலசையார் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான சங்ககால பெண்பார் புலவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய சிறப்பாக இந்த சங்க இலக்கியங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றாங்க. அதற்கு அடுத்தது பெண்பார் புலவர்கள் இந்த குழு தலைவர் வந்து திரும்ப கேட்கிறாங்க, இந்த பெண்பார் புலவர்களால நமக்கு என்னென்ன பயன்கள், அதாவது வருங்காலத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு எப்படிப்பட்ட அவர்கள் சிறப்பை பெற்றிருந்தாங்க, அவங்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பெண்பார் புலவர்கள் வந்தாங்க, பெண் உணர்வை பாடலில் தந்தாங்க, தூது போனாங்க, துயரை தீர்த்தாங்க, ஓதும் தமிழிலே உயர்வை பெற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி பெண்பார் புலவர்கள் நம்மளுடைய தமிழ் உலகில் வந்து பெண் உணர்வை அவர்களுடைய பாடல்ல புகுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பெண் உணர்வை அடிப்படையாக வைத்து அவர் பல்வேறு வகையான சிந்தனைகளை வெளிப்படுத்தும் பல பாடல்களையும் அவர்கள் இயற்றி இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த பாடல்கள் மூலியமாக மற்ற பெண்களுடைய துயரத்தையும் அதாவது துன்பத்தையும் அவர்கள் தீர்த்து இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த தமிழை அடிப்படையாக கொண்டு பல்வேறு வகையான பெண்கள் இன்று பல சிந்தனைகளோடு விளங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். சரி, இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி.